உத்தராகண்டில் 41 தொழிலாளர்களை மீட்கும் பணி நிறுத்தம். மாற்று வழியில் மீட்பது குறித்து அதிகாரிகள் ஆலோசனை. ராஜஸ்தானில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பு. பதற்றமான வாக்குச்சாவடிகளில் பலத்த பாதுகாப்பு. சென்னையில் அதிகாலையில் வெளுத்து வாங்கிய கனமழை. பல்லாவரம், தாம்பரம் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் விடிய விடிய பலத்த மழை. மதுரை வைகை ஆற்றில் இரண்டாவது நாளாக கரை புரண்டோடுகிறது வெள்ளம். ஆற்றின் இரு கரைகளையும் தொட்டு செல்கிறது தண்ணீர். தங்கம் விலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்வு. ஆபரண தங்கம் ஒரு சவரன் 46,000 ரூபாயை தாண்டி விற்பனை. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே மழை காலங்களில் காற்றாறுகளை கடக்க முடியாமல் தவிக்கும் மக்கள் பாலங்களை மீண்டும் கட்டித்தர கோரிக்கை. சென்னை முகப்பேரில் சாலையில் நடந்து சென்ற பெண்ணிடம் செயின் பறிப்பு. செயினை பறித்து சென்ற நபரை சிசிடிவி காட்சி மூலம் கைது செய்தது போலீஸ். திருவண்ணாமலையில் நாளை கார்த்திகை மகாதீபம். தீப கொப்பரையை மலை உச்சிக்கு கொண்டு செல்லும் பணி தொடங்கியது. ஒசூர் அருகே கிராமத்திற்குள் யானைகள் கூட்டமாக புகுந்ததால் பரபரப்பு. அடர்ந்த வனப்பகுதிக்கு விரட்டும் பணி தீவிரம். பங்குச்சந்தையில் களம் இறங்கும் டாடா டெக்னாலஜிஸ் IPO பங்கு வெளியீட்டில் புதிய சாதனை. பங்குகளை வாங்க இதுவரை இல்லாத வகையில் 73,58,000 விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. ஆலந்தூர் அருகே 500 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு இடம் ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து மீட்பு. பல்லாவரம் வட்டாட்சியர் நடவடிக்கை. திண்டுக்கல்லில் தொழிலதிபர் ரத்தினம் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை. வீட்டு வாசலில் துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவம் நிறுத்தம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.